பிரேசிலோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கருமத்தம்பட்டியில் ஒவ்வொரு வருஷமும் ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஏறக்குறைய 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் அதில் வந்து கலந்து கொள்கிறாங்க. எப்போதுமே அந்த இடத்துல போய் நற்செய்தி அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகம் பல வருஷமாக எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆரம்ப நாட்களெல்லாம் ஒரு 40 பேர் அங்கே போய் இறங்கிடுவோம், ஏதாவது ட்ராக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க இருக்கிற மக்கள்கிட்ட, இயேசுவை பற்றி சொல்லுவோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆயர் தாமஸ் அக்மனாஸ் அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி, ஆயரே எங்களுக்கு இந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏதாவது எங்களுக்கு வழி பண்ணி கொடுங்க. அப்படின்னா என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒரு இடம் கொடுங்க. எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம் ஒரு 20க்கு 10, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருந்தால் கூட போதுங்கன்றவரேன்னு சொன்னோம். அவர் நீங்கள் போய் ஃபாதரை பாருங்கன்னு சொன்னார். ஆனால் ஃபாதரை பார்த்தப்போ ஃபாதர் அந்த இடத்த எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சேன். அந்த இடத்துல ஏறக்குறைய ஒரு 50 50க்கு 140 அப்படின்னா 50 அடிக்கு 140 அடினா ஏறக்குறைய 7000 ஸ்கொயர் ஃபீட் இடம் அந்த இடத்த காமிச்சாராங்களோ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கணும்னா பெரிய கஷ்டம். ஆனால் வந்து நற்செய்தியின் மேலே கொண்ட தாகத்தினால அவங்க நமக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கி இப்போது கடந்த 4 5 வருஷமாக 4 வருஷமாக நம்ம என்ன பண்ணோன்னா அந்த இடத்த ஒரு ஷெட்டு போட்டு எருசலேம் மாதிரி மாற்றிக்கிட்டோம். அந்த எருசலேமுக்குள்ளே ஜீசஸ் இருப்பார், காணா ஒரு திருமணம் நடக்கும், திருவிழாவில் இயேசு கிறிஸ்து பேசினது இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக அங்கங்கே வைத்துருப்போம். அவங்க அங்கே வந்து ஜீசஸ் வந்து அதை எனாக்ட்மெண்ட் இருப்பார். மக்கள் அங்கே வரும்போது இயல்பாக மக்களோட மக்களாக இயேசு கிறிஸ்து மரியன்னு சீடர்கள் எல்லாரும் அப்படியே அங்கங்கே நின்றுட்டுருக்கிறது போல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் அதனால் தொடப்பட்டாங்க. இத்தனை வருஷங்களும் ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டோம்னா ஏறக்குறைய 5000 பேர்லேருந்து 6000 பேர் வரைக்கும் இந்த ஸ்டாலுக்குள்ளே வந்து போக முடியும். 3 நாள் தொடர்ந்து இந்த இது ரொட்டீனாக நடந்து கொண்டு இருக்கும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி யோசித்து இந்த வருஷம் இதோ மது அடிமைங்கிற டைட்டிலில் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 3D ட்ராயிங்கு. இது வந்து என்ட்ரி. என்ட்ரானவுடனே ஒரு சின்ன ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் தான் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம வாலிபர்கள்லாம் சேர்ந்து, வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், சிறு பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஏற்கனவே 22 ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. கண்டினியூஸாக காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட் 10 மணி வரைக்கும் கண்டினியூஸாக இங்கே ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் இந்த வழியில் போயிட்டு வந்துட்டுருக்கிறவங்க அப்படியே உள்ளுக்கில் வருவாங்க, வந்து இங்கே உட்காருவாங்க. உட்கார்ந்தோடனே முதல் ஸ்டேஷன் இங்கே ஆரம்பிக்கும். இங்கே மரியாதை இருப்பாங்க, இங்கே வாஷ் டவர் இருக்கும், அவங்களுடைய அழைப்பு இருக்கும். அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஸ்டால் 1 2 3 4 இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரீனு, ஷேடோ ப்ரோக்ராம் இருக்கும், இங்கே வந்து லைவ் ப்ரோக்ராம் இருக்கும். ஷேடோ ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம், ஷேடோ ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம்னு சொல்லி இப்படி லைனாக எல்லாமே வந்து என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி போய் கொண்டு இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது காணாவூர் திருமணம் வரும். இந்த இடத்துக்கு வரும்போது கடவுளுடைய திருவுளத்தை நம்ம செய்யணும்னு வரும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனை தோட்டம், இந்த இடத்துல பிள்ளாத்து சந்திக்கிறாரு, மறுபடியும் கெத்செமனை தோட்டம், இது மறுபடியும் ஸ்க்ரீன் ஷேடோ ஷேடோவாக தெரியும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறது அப்படியே தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நரகமும் பரலோகத்தையும் காண்பிக்கிறோம். இங்கேருந்து வெளியில் போகும்போது நீ எங்கே போக போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் அவங்கள அனுப்பி வைப்போம். இங்கே வெளியில் வந்தால் இங்கே நியூ எவாஞ்சலிசேஷன் நற்செய்தியை நம்ம அறிவிக்க வேண்டுங்கிறத இங்கே சொல்கிறோம். இங்கே ஆலயத்தை பற்றிய டீட்டெயில்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றி டீட்டெயில்ஸ், அதை புனிதமாக்கப்படுதல், அதோடைய காரியங்களை குறித்து இந்த இடத்துல பேசுகிறோம். அப்புறம் இதோட வெளியில் போயிடலாம். அதனால் இந்த வாட்டி ஒரு பெரிய ஒரு எழுச்சியை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மிகச்சிறப்பாக அமையும்னு சொல்லி நான் அன்றுக்குள்ளே நான் நம்புகிறேன். நீங்கள் கட்டாயம் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்.